பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனியும் நடத்த வேண்டுமென்று எப்போதும் நான் உங்களுக்காய் ஜெபிப்பதுண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து சில நேரங்களில் ஒரு நாள் சின்ன தடைப்பட்டால் கூட அநேகர் கூப்பிட்டு கேட்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாய் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு என்னிடத்தில் ஒரு அன்பு சகோதரி ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க. ஐயா, வெளிக்காயத்திற்கு மருந்து இருக்கிறது, உள் காயத்திற்கு மருந்துண்டா என்று கேட்டீங்க. நிச்சயமா ஆண்டவர் வெளியில் இருக்கிற காயங்களையும் ஆற்றுகிறவர், மனதுக்குள் இருக்கிற காயத்தையும் கட்டாயம் ஆற்றுவார். ஏன்னா வேதமே சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். எனக்கு அன்பானவர்களே, காயம் என்பது மனிதனுக்கு பலவிதத்தில் வருகிறது. சில நேரம் சரீரத்தில் வெளியே தெரிகிறது, அது நம்முடைய சில கவனக்குறைவுனால ஏற்படுகிறது, போக்குவரத்தில் ஏற்படுகிறது. சில நேரங்களில் நாம் கவனம் இல்லாமல் நடந்து கொள்ளும் போதும் சில காயங்கள் வருகிறது. ஆனால் இந்த காயத்துக்கு மருந்து மெடிக்கலில் ஓடி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஒரு பிளேடு வெட்டிடுச்சு, காயமாக இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஒரு பேண்டைடு கொடுக்குறாங்க, அது சரியாயிருது. ஆனால் உள்காயம், இன்றைக்கு அநேகருக்குள்ளே காயங்கள் உண்டு. அந்த காயத்தை தேவன் ஆற்றுவாரா என்று கேட்டீங்க. நிச்சயமாக ஆற்றுவார். தயவுசெய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல, புதிதாக பார்த்தாலும் உங்களுக்காகவே சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன காரியம் செய்யணும். என்ன பிரதர், உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து நான் சொல்லுகிற வார்த்தையை திருப்பி வைக்கணும். எதுக்கு, நான் ஏதோ தவறாக சொல்லணா அப்படின்னு கூட பார்க்குறக்காவது நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது அது எனக்கும் சந்தோஷம், தேவ நாமத்திற்கும் மகிமை. ஆகையினாலே உடைய வேதாகமத்தை கையில் எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி கையில் வச்சு எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாம் பாடுவோமா? சாம்பிலும் பூவிலும் பேலான நாமம் பாரதி பானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் பேலான நாமம் பாரதி பானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எளிதான நாமம், இணை எல்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை எல்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் ஞாபகம் முடங்கிடும் நாமம்
ஜொல்லிப்பவர் நாமும், உள்ளங்காலியாவும் முழங்கிடும் நாமும், மூன்றில் ஒன்றாக ஜொல்லிப்பவர் நாமும், இயேசுவின் நாமும் இனிதான நாமும், இன்ன எல்லா நாமும் இன்ப நாமும், எங்கள் இயேசுவின் நாமும் இனிதான நாமும், இன்ன எல்லா நாமும் இன்ப நாமும். சாத்தானின் சேனையை தீர்த்திட நாமும், சாவப்பிசாசை துரத்திடும் நாமும், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமும், சாவப்பிசாசை துரத்திடும் நாமும், இயேசுவின் நாமும் இனிதான நாமும், இன்னை எல்லா நாமும் இன்ப நாமும், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லை எல்லா நாமம் இன்ப நாமம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரி, ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன் மட்டுமல்ல, காயத்தை ஆற்றுகிற தேவன். நிச்சயமா இன்னைக்கு அநேகருக்குள்ள காயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னேன். அவங்ககிட்ட கேட்டால் என்ன காயம்மா, அவங்க கேட்டது என்னன்னா, என் காயத்தை, உள்ளிருக்கிற காயத்தை கர்த்தர் ஆற்றுவாரா, வெளியிருக்கிற காயத்துக்கு எவ்வளவோ மெடிசன் இருக்கு, உள்ளிருக்கிற காயங்களுக்கு மருந்து என்ன என்று கேட்டாங்க. எனக்கு கண்மாரி, நான் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன காயம், உள்ளிருக்கிற காயம் என்று சொன்னால் அப்படின்னே. அப்போ அந்த பெண் சொன்னாங்க, ஐயா எனக்கு வயது 25, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார், நானும் ஆசையாசையாய் காத்திருந்தேன், எனக்கு ஒரு நல்ல துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மனமகிழ்ச்சியோடு வாழ்விலே அடியெடுத்து வைக்க எல்லாம் நிச்சயித்தார்கள், குறைவில்லாமல் எல்லாம் நடந்தது, அந்த நாளும் வந்தது, காத்திருந்தேன். அந்த நாளில் மணமகனும் வந்தார், எல்லா மக்களும் கூடியிருக்க ஜெபத்தோடு என் திருமணம் நடந்தேறியது. நானும் பகலிலே எல்லா விழாவில் வந்து பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி அவர்களும் என்னை வாழ்த்தினார்கள், நான் அவர்களை வணங்கி ஆசி பெற்றேன். மாலையில் ரிசப்ஷன் வைத்திருந்தாங்க, நல்ல ரிசப்ஷன்லையும் மன மகிழ்ச்சியோடு எனக்கு கொடுக்கப்பட்ட துணையை பக்கத்திலே நின்றேன். இரவிலே நாங்கள் இருவரும் சந்தித்த போது அவர் சொன்னார், என்னை மன்னித்து விடு என்றார். என்னன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் எனக்கு பின்னாடி 3 தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ இப்பொழுது அறிந்திருப்பாய் என்று நினைக்கிறேன், ஏதோ என் தங்கைகள் வாழ்க்கைக்காக நான் திருமணம் செய்து கொண்டேனே ஒழிய என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் உனக்கு அளிக்க முடியாது என்று மன்னிப்பு கேட்டார். என் உள்ளம் நொறுங்கி போனது. இரவு முழுவதும் அழுதேன், கண்ணீர் விட்டு கதறினேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்று கூட என்னை ஆற்ற முடியாமல் மனம் கலங்கி நின்றேன். இந்த காயத்திற்கு மருந்துண்டா, இந்த காயத்தை ஆற்ற எப்படி முடியும் என்று அன்றைக்கு சொன்னீங்க. உண்மைதான், நமக்கு கூட படிக்கும்போது சொல்லிக் கொடுத்தாங்க, தீயினால்
சுட்டப்புண் உள்ளாரும் கூட ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்றார். தீயில சுட்ட புண்ணு கூட மருந்து இருக்கு, அந்த தழும்பு தான் இருக்கும். ஆனால் நாவில் சுட்டது இருக்க இதை எப்படி ஆற்றுறது? இந்த காயத்தை எந்த மருந்திட்டு ஆற்றுவது? கண்ணீரோடு என்னிடத்தில் கேட்டீங்க, என் காயத்தை ஆற்றுக்கு யார் இருக்கிறார்கள்? எல்லாரும் ஆறுதல் சொல்லலாம், ஆனால் என் காயத்தை யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் நிலைமை யாருக்கு தெரியும்? என் தனிமை, என் உணர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் என்று கண்ணீர் விட்டாள். உங்களுக்கு தான் மருந்து சொல்கிறேன், உண்மைதான். இந்த காயம் ஆறாத காயம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், அது மட்டுமல்ல உன் காயத்தை ஆற்றுவேன். ஏன்னா அவர் காயங்களை ஏற்றவர், அந்த காயத்தினுடைய வேதனை அவருக்கு தெரியும். வெளியிலே பட்ட காயத்தை மட்டும் நான் சொல்லலை, உள்ளே அவர் மனதுக்குள்ளே பட்ட காயங்கள் என்ன சொன்னாங்க, சிலுவையில் வச்ச உடனே தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லாத ஒருவன் மற்றவர்களை எப்படி ரட்சிக்க போகிறான்? தன்னையே ரட்சிக்க முடியலையே, எங்கே இவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம் என்று சொல்லி அவர் மனதிலே காயத்தை உண்டாக்கின போது அந்த காயத்திற்கு மருந்து பிதாவைத்தான் நோக்கி பார்த்தார். அது மட்டுமல்ல, அவரை ஒருவன் அழைத்து வந்து அவருடைய வஸ்திரங்களை கழட்டி, மத்தேயு 27:30 பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரங்களை கழட்டி அவருக்கு ஒரு சிவப்பான அங்கியை உடுத்தி, வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு 27:30 கூட வாசிக்கலாம். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழட்டி ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலையும் கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தல பரியாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பி, அது மட்டுமல்ல, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஐயா, அந்த காயம் எத்தனை வேதனைக்குரிய காயம். இன்னைக்கு அவர் நம்முடைய காயங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். உண்மைதான், உங்களுக்கு இழைச்ச நம்பிக்கை துரோகம் மன்னிக்க முடியாதுதான், ஆனால் உங்கள் காயத்தை எந்த மருந்து இந்த உலகத்தில் ஆற்ற முடியாது. என்னை எத்தனை சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துருப்பீங்க, எத்தனை ஆவலோடு எதிர்பார்த்துருப்பீங்க. என்னை வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தோஷம், மனிதனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை, அந்த சந்தோஷத்தில் கூட ஒரே நாளுக்குள்ள காயப்படுத்தப்பட்டேன், வந்து அழுதாங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த பெண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா, எனக்கு தெரியும், ஆனால் சொல்லி அவர்களை இன்னும் நான் காயப்படுத்த விரும்பவில்லை. திருநெல்வேலியில் 4வது வாரம் கூட்டம் நடக்கும்போது தான் ஒரு சகோதரி வந்து காணிக்கை கொடுத்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுதாங்க. காயப்படுத்தப்பட்டவர், வார்த்தையினால் காயப்படுத்தினாங்க. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த போது அவரை பார்த்து சொன்னாங்க, யோவான் 7:12 ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாகி சிலர் அவரை பார்த்து சொன்னாங்க, நல்லவர் அப்படின்னாங்க. வேறு சிலர், அப்படி அல்ல, ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்றார்கள். யோவான் 7:4 சொன்னார்கள், பிரபலத்தை விரும்புகிறவன் என்று சொன்னார்கள். யோவான் 7:15-16 கல்வி அறிவில்லாதவன் என்றார்கள். யோவான் 7:20
பிசாசு பிடித்தவன் பெயர் சவுலின் தலைவன் என்று சொன்னாங்க. எத்தனை வார்த்தை காயப்படுத்தினாலும் அத்தனை காயத்தையும் அவர் அடைந்தார். இன்னைக்கு சொல்லுவேன், எத்தனை மருந்திட்டாலும் இந்த காயத்துக்கு உங்களுக்கு மருந்து இல்லை, ஆனா ஆண்டவர் தான் உங்க காயத்தை ஆற்றணும். ஆமென். ஏன்னா அந்த பெண்ணா, ஒருவேளை என் மகளா இருந்தா நான் என்ன வேதனைப்பட்டிருப்பேன், ஒருவேளை என் சகோதரியா இருந்தா என்ன வேதனைப்பட்டிருப்பேன். சில வேளைகளிலே அந்த பெண் கேட்டா, இன்னொரு மூணு பெண்களுக்காக என்னை நான் பலி கொடுக்கணுமா, எனக்கா ஏன் இந்த வேதனையை அனுமதித்தார் ஆண்டவர். நான் சொல்ல, ஆண்டவர் அனுமதிக்கலாமா? மனுஷன் செய்யறதுக்கு கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டாத. இந்த காயத்திற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அவர் யார் அப்படிங்கிறத அறிஞ்சேனா நீ ஜெபம் பண்ணு, விட்டு பிரியறதோட ஆரோக்கியத்தை திருப்பி கொடுப்பேன் இருக்கார், நிச்சயமாக கொடுப்பார். அதுதான் மருந்து. ஏன்னா இங்கே அழகாக வாசிக்கிறோம், அந்த எரேமியா 30:17 தள்ளுண்டவள் என்று அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 30:17 மிக அழகாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் தீர்க்கதரிசியை கொண்டு. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன், விசாரிப்பாரற்ற ஒருத்தர் இந்த ஆறுதல் சொல்ல கூட உன் ஏன் கேட்கிற கூட ஆள்ளாம அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தேங்கிறீங்க. அந்த விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். காயத்தை மட்டுமல்ல, உன் காயங்களை ஆற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப தருகிறவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான். அவர் பேர் தான் இயேசு. யாருக்கும் பட்சபாதம் இல்லாம தருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:23 வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:23 வாசிக்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசம் பண்ணினார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அது மட்டுமல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், நல்ல கவனிங்க சகல வியாதிகளையும். ஏன்னா நாம அடிக்கடி பாடுவோம், என்ன பாடுவோம், சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர் யாரு? அவர் ஒருத்தர் தான். சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர், குணமாக்க வல்லவராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அழைத்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அழைத்திடவே. இயேசு அழைக்கிறா. நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பான் என்றோட
இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய் என்றோனதே நீயும் இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய் இயேசு அழைக்கிறா அவளை உன்னை தரங்கு தீட்டி இயேசு அழைக்கிறா அவளை உன்னை தரங்கு தீட்டி இயேசு அழைக்கிறா அவளாய் தம்முடைய கரத்தை நீட்டி அழைக்கிறார் எதுக்கு சகல வியாதிகளையும் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசம் பண்ணினார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி ஹல்லேலூயா சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் உங்க காயத்தை அவர் ஆற்ற மாட்டாரா நிச்சயமா ஆற்றுவார் சகல நோய்களையும் தீர்க்கிறவர் காயத்தை ஆற்றுகிறவர் என வேதம் சொல்லுது உன் காயம் கொடிதாயும் உன் புண் ஆறாததுமாய் இருப்பானே நிச்சயமா ஆண்டவர் அப்படி விடலை ஆறாத மனப்புண்ணை ஆற்றுகிறவர் தீராத துயரத்தை தீர்க்கிறவர் மாறாவின் கசப்பை மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஆறுதல் தருவார் உங்க காயம் தாங்க முடியாதுதான் இந்த காயத்துக்கு மருந்து இல்லை தான் ஐ ஆம் அக்செப்டட் பட் ஒரு மருந்துண்டு ஒரு மருந்துண்டு அது அருமருந்து அந்த மருந்து தீராத வினைகளை தீர்க்கும் மருந்து அந்த மருந்து தான் உங்களுக்கு காயத்தை ஆற்றணும் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விதமான மனக்காயங்களோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க திருமணமாகி பல ஆண்டு ஆயிடுச்சே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்னை பார்த்து எல்லாரும் சொல்கிற சொல்லுனால நான் காயப்படுகிறேன் என்று கண்ணீர் விடுறீங்களா ஒருவேளை நல்ல வேலை இருக்குது ஆனால் அந்த வேலை கிடைச்சும் குடும்ப வாழ்க்கை வந்தும் ஒரு சந்தோஷம் இல்லையே என் புருஷன் பேசுகிற வார்த்தை அப்படியே பட்டய குத்துக்கள் போல பேசுகிறதா இருக்கிறதே என்று பிறரிடத்தில் சொல்ல முடியாம காயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ ஒருவேளை உங்க மாமியார் படுத்துகிற பாடுனால இருதயத்தில் ஏற்பட்ட காயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா ஒருவேளை நம்பி போன இடத்துல காயப்பட்டு மற்றவரிடத்துல கூட சொல்ல முடியாம மனம் புழுங்கி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் காயத்தை ஆற்றத்தான் இயேசு வந்திருக்கிறார் தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்க கேட்பதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா எனக்கும் காயங்கள் உண்டு ஏன் தெரியுமா நான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் என்கிட்ட எத்தனையோ பேர் தொலைக்காட்சியில் கூட்டு கேட்குறாங்க முதல்ல உங்களுக்கு கண்ணு தெரியுமா உங்களுக்கு கண்ணு தெரியாத வைக்க முடியாதா இயேசுவால ஏன் உங்களுக்கு மேலே அந்த கண்ணை கொடுத்துடக்கூடாதா இவ்வளோ பேருக்கு சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது தாவீதுக்கு இருந்தது போல தான் உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் சொல்லும்போது எனக்கும் காயம் உண்டு ஆனால் அந்த காயங்களை கர்த்தர் தான் ஆற்றுகிறார் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நீ இப்படி இருப்பது என் நாம மகிமைக்கு என்னுடைய நாம மகிமைக்காகத்தான் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி காயத்தை ஆற்றுகிறார் இன்றைக்கும் யார் யார் எந்தெந்த காயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமல்ல தொடர்ந்து வருவதற்காய் ஜெபியுங்கள் ஒரு நாள் வரணும்னா 4000 ரூபா நிகழ்ச்சி கட்டணும் அது மட்டுமல்ல ஜிஎஸ்டி ரெக்கார்டிங் மற்ற காரியங்களெல்லாம் உண்டு எங்கள் சபையோ 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள் சபை அவங்கள்டருந்து எந்த காணிக்கை நான் எதிர்பார்க்க முடியாது ஒரு கரண்ட் பில்லு கட்டுற கூட அந்த காணிக்கை வராது நீங்கள் வந்து கூட பார்க்கலாம் எந்த ஒரு தடையும் இல்லை நீங்கள் வரலாம் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க எதுக்கு மீங்க
நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு வரணும். திருநெல்வேலியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. இதுலேயும் எத்தனையோ கட்டுமான பணிகள் முடிக்கப்படாமலும் இருக்குது. மதுரையெல்லாம் பெண்கள் தங்குறதுக்கு இடம் வச்சுருந்தோம் மாடியில். இப்போ அந்த ஓடு அப்படியே 15 வருஷம் ஆனனால ஆஸ்பட்டாஸ் போட்டிருந்தோம், அது அப்படியே கருப்படிச்சு போய் ஒழுக்கல் அநேக இடத்துல வந்துருச்சு. இப்போ வைக்க முடியல. திருநெல்வேலியில் மட்டும்தான் ஆண்களை வச்சுருக்குறோம். எனக்கு கண்பாருடைய அது கூட திருநெல்வேலியில் ஒரு ரூம் தான் இருக்குது. இன்னும் அநேகர் இடம் கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியல. இப்படி கட்டுமான பணிகளுக்காக உதவலாம். வாராவாரம் வருகிற மக்களை சாப்பிட்டு அனுப்புறது, அங்கேயே தங்கியிருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒருவர் மறித்தால் சொந்தக்கார மனசார கையிலேருந்து நீட மாட்டான், அதற்கென்று ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எனக்கு கண்மலை உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக காலை 10 மணிக்கு மேலே என்னிடத்தில் சொல்லலாம். ஏயா 10 மணிக்கு மேலேனா நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள். காலையில் நீங்கள் ஃபோன் அடித்து ஐயோ எடுக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. அக்காத்தான் சொன்னேன், 10 மணிக்கு மேலே நாங்கள் உதவி ஒன்று நினச்சா எப்படி உங்களை தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்து கொண்டிருக்கும், ஜிபே ஃபோன்பே, இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்ல ஐயா, நான் உதவினால் எனக்கு ரசீது வைக்க வேண்டும் என்று சொல்வீர்களானால் 8438-52500 இதை நீங்கள் உங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா பத்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வரும். ஒருவேளை சுவிசேஷ ஊழியத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்பீர்களானால் 9442559772 நீங்கள் ஃபோன்பேயில் பார்த்தா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் என்று வரும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, காயம் மனித வாழ்க்கையில் ஆற்றுகிறதற்கு வழி உண்டா? நிச்சயமா, என் தேவன் ஒருவரே காயத்தை ஆற்றுகிறவர். யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலையிலே காயப்பட்டு மற்றவரிடத்துல கூட பகிர்ந்து கொள்ள முடியாம கண்ணீரோடு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் காயங்களை மாற்றும், ஒவ்வொருவர் காயங்களையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries, மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.